துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் சந்தேக நபரை கைது செய்வதை தடுக்க முயற்சித்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் கைது. தயாராக இருக்கவும் ரணில் அறிவிப்பு. ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து 40 பேரை தேடி போலீசார் வலைவீச்சு. அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி, மேலும் 4 இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 80% பாடசாலை வருகை தேவை நீக்கம். இலங்கையிலிருந்து வெளியேற்று முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிரித்தானிய யுவதி. கடத்திச் செல்லப்பட்ட சிறுமியை 9 நாட்களின் பின்னர் மீட்ட விசேட அதிரடி படையினர். நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. விரல் நுனியா சேவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. பாடசாலை மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள காலி உணவடுன தேவாலயத்தின் பாதுகாவலர் கபுபா கைது செய்யப்படுவதை தடுக்க தலையிட முயற்சித்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமையன்று மேட்டரம்ப சதுரமகா தேவாலயத்தின் பாதுகாவலரை கைது செய்தனர். சந்தேக நபர் கொழும்பு மற்றும் காலி பிரதேசங்களைச் சேர்ந்த 9 தொடக்கம் 15 வயதுடைய 9 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 2 மாணவர்கள் கையடக்க தொலைபேசியில் வயது வந்தோருக்கான உள்ளடக்கத்தை பார்ப்பதை அவதானித்து காலியிலுள்ள முன்னணி ஆண்கள் பாடசாலையொன்றின் அதிபர் விசாரணைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மேட்டரம்ப சதுரமகா தேவாலயத்தின் பாதுகாவலர் பல மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் தமது பாலியல் நடவடிக்கைகளுக்காக சிறுவர்களுக்கு 25,000 முதல் 40,000 ரூபாவை அன்பளிப்புகளாக வழங்கியுள்ளதுடன் விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகளையும் வழங்கியுள்ளார். கொழும்பில் இருந்தபோது சிறுவர்களை அத்ருகிரிய மற்றும் நரகேன்பட்டி பிரதேசத்தில் தனக்கு சொந்தமான 2 சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அழைத்துச் சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளார். பெற்றோருடன் தேவாலயத்திற்கு சென்ற சிறுவர்களையும் அவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். சந்தேக நபர் ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக உள்ளூர் தொலைக்காட்சி அலைவரிசையிலும் தோன்றியுள்ளார். சந்தேக நபர் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் அந்த பகுதியிலுள்ள உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அவருடைய பாதுகாப்பிற்காக சுமார் 9 மெய் பாதுகாவலர்களும் பணியாற்றுகின்றனர். இந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தென் மாகாணத்தில் உள்ள பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் அவரை விடுவிப்பதற்காக செல்வாக்கு செலுத்த முயற்சித்ததாக போலீஸ் தரப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரை போலீஸ் அறையில் வைக்க வேண்டாம் என குற்றப்புலன் ஆய்வு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை சந்தேக நபர் வியாழக்கிழமை காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் August 23 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் பதவியை ஏற்க முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்கவை தயார் நிலையில் இருக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பதவியை ஏற்பதற்கு தயார் நிலையில் இருக்குமாறும் தற்காலிகமாகவேனும் இப்பதவியை ஏற்று நாட்டுக்கு சேவையாற்றுமாறும் நவீன் திசாநாயக்கவிடம் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மேல் மாகாண சபை ஆளுநராக லக்ஷ்மண் ஜாபா பேவர்த்தன நியமிக்கப்படவுள்ளார். இவர் சபாநாயகர் மஹிந்த ஜாபா பேவர்த்தனவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளின் செலவீனங்கள் முகாமித்துவம் தொடர்பில் ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் மாகாண சபைகள் செயற்படாத நிலையில் அவற்றின் செலவீனங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பான சிக்கல் எழுந்துள்ளது. இதனையடுத்து மாகாண சபைகளின் நிர்வாகம் மட்டுமன்றி செலவீனங்கள் தொடர்பான அதிகாரமும் ஜனாதிபதியின் மூலம் மாகாண ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் அதிபர் செயலாளர் சமநேக்கநாயக்க தொடர்பில் அனைத்து மாகாண ஆளுநர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் கடந்த July 9 புகுந்து அங்கிருந்த உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தமை உள்ளிட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இதன்படி குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 40 பேரை அடையாளம் காண்பதற்காக பொதுமக்களின் உதவியை நாடிய போலீசாரின் 40 பேரின் புகைப்படத்தை நேற்று வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சமூக வலைதளங்கள் மற்றும் CCTV காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட நபர்களின் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்ய கொழும்பு மத்திய பிரதேச குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கை திருகோணமலையைச் சேர்ந்த 4 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவின் ராமேஸ்வரத்தை சென்றடைந்துள்ளனர். இவ்வாறு ராமேஸ்வரத்தை சென்றடைந்த இலங்கை தமிழர்கள் தாமாகவே முச்சக்கர வண்டி மூலம் மண்டபம் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர்களிடம் மண்டபம் காவல்துறையினர் விசாரணை நடாத்திய பின்பு அவர்களை மண்டபம் அகதி முகாமில் ஒப்படைப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமிழகத்திற்கு அகதிகளாக சென்றுள்ள இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை 133 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 80% பாடசாலை வருகை தேவை. டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பொருந்தாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. COVID-19 நெருக்கடி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை உயர்தர மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு பல தீர்மானங்களை எடுத்துள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக வழங்கப்படும் வட்டியில்லா கடன் திட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரமும் கல்வி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வட்டியில்லா கல்வி கடன் திட்டம் 2017 தொடங்கப்பட்டது. இதேவேளை 2019-2020 உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தேசிய கல்வி விஞ்ஞான பீடங்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலக்கெடுவை August 19 வரை நீடிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரித்தானிய பிரஜையை இலங்கையிலிருந்து வெளியேற்ற குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்தை செல்லுபடியற்றது என உத்தரவிடுமாறு கோரி பிரித்தானிய பிரஜையான ஸ்கொட்லாந்து யுவதி ஹெலின் பிரேஷர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மனுவில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். காலிமுகத்திடலில் இடம்பெற்ற கோட்டா கோகம போராட்டத்தில் தான் செயற்பாட்டு ரீதியாக பங்களிப்பு வழங்கியதாக மனுதாரர் மனுவில் கூறியுள்ளார். இதன் பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தனக்கு வழங்கப்பட்டிருந்த விசா அனுமதியை தன்னிச்சையாக ரத்து செய்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எந்தவிதமான நியாயமான அடிப்படைகளையுமின்றி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்து அதனை செல்லுபடியற்றது என அறிவித்து உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கெலின் பிரேஷர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பதுளை லுணுகல காவல்துறை பிரிவின் உடகிருவ வனப்பகுதி மற்றும் உடகிருவ பிரதேசத்தில் நேற்று காவல்துறையினரும் விசேடாதிரடிப்படையினரும் இணைந்து நடாத்திய தேடுதலில் கடந்த 3 கடத்திச் செல்லப்பட்ட சிறுமி மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் சிறுமியை கடத்திச் சென்ற 2 சந்தேக நபர்களையும் அவர்கள் கைது செய்துள்ளனர். லுணுகல பிரதேசத்தைச் சேர்ந்த 14 சிறுமியை குறித்த சந்தேக நபர்கள் கடத்திச் சென்றதாகவும் 18 மற்றும் 53 நபர்களே சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் லுணுகல மற்றும் பேருவளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் லுணுகல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இதேவேளை சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக லுணுகல சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3 சந்தேக நபர்கள் சிறுமியை கடத்திச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து லுணுகல காவல்துறையினர் வழங்கிய தகவலுக்கமைய பசறை மற்றும் லுணுகல விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகள் காவல்துறையினருடன் இணைந்து கூட்டாக தேடுதலை நடாத்தி சிறுமியை மீட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 9 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்களில் 30 மேற்பட்ட 59 இடைப்பட்டவர்களில் 3 ஆண்களும் 1 பெண்ணும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 60 மேற்பட்ட 3 ஆண்களும் 2 பெண்களும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நேற்றைய தினத்தில் 6 ஆண்களும் 3 பெண்களும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.